ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மதியம் லஞ்சும் மார்னிங் டிஃபனும் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்கிறன்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு இதழை ஒன்று, அப்புறம் ஒரு முக்கா சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வேறு பருப்பு, ரேஷன் கடையில் போட்டது. இட்லி சாம்பார் தான் ஆக்கி போகிறேன். இது வந்து காரக்குழம்புக்கு அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பொரியலுக்கு இது. இது டிஃபன் சாம்பாருக்கு. இது வந்து சவ் சவுக்கு. காலையில் டிஃபன் வந்து சப்பாத்தி, நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி போட்டாலும் என்ன பூரி போட்டாலும் போட்டுருவேன். இது சாம்பாருக்கு போடுறதுக்கு கத்திரிக்காய் தண்ணியில் அரைஞ்சி வச்சுருக்கேன். வேலை உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக முடியும்னு நினச்சிங்கன்னா, முன்னாடியே ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது கூடவே பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி. அந்த காம்பு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. அது வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கூட பூண்டு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்க்கப்படும். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உருளைக்கிழங்கு ஆனால் சேர்த்து டிஃபன் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கூட, கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ கேரட் இல்லை. ஒரு பிளான் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு மதியத்துக்கு லஞ்ச், மார்னிங் டிஃபன் எல்லாமே சேர்த்து குயிக்காக முடிச்சிடலாம் ஒரு 1 hour. இன்னைக்கு பசங்க வந்து சப்பாத்தி எல்லாம் பூரி போட்டு கொடுமான்னு சொன்னாங்க ஸ்கூலுக்கு, அதான் செஞ்சு தரப்போகிறேன். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதோட தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது கூட கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லா மணமாக இருக்கும். தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துடலாம். சாம்பார் தயாராகிடும். லாஸ்ட்டாக தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைட் குக்கர் வச்சுட்டேன், ஒரு 4-5 விசில் விட்டு வச்சு இறக்கணும்னா சாம்பார் தயாராகிடும். இதில் காரக்குழம்புக்கு சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1-2 வெட்டி வச்சுருக்கேன். இது கூட பூண்டு லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய். புளி கரைசலும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வடிகட்டிக்க வேண்டிதான். அவ்வளோதான், லஞ்சுக்கு மதியானத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயும் விட்டுட்டேன். இது பாருங்கள், ஒரு உண்டை எடுத்து வடகம் காய்ச்சிக்கிறேன். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது நல்லா பொரியட்டும். இது மாதிரி நீங்கள் காரக்குழம்பு மீன் குழம்பு வைக்கும் போது வடகம் போட்டு காய்ச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா பூண்டும் சின்ன வெங்காயமும் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தமாதிரி வடகம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வேறு எதுவுமே தாளிப்புக்கு சேர்க்க தேவையில்லை, நல்லா மணமாக இருக்கும். அப்படியே சைட் பை சைடாக சோச்சவும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூடி விட்டுருங்க, கிண்டாத கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு தக்காளி, வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். சாஃப்டாகிருக்கும், நல்லா சாஃப்டாகிடுச்சு. நம்ம நல்லா கலந்து வைக்கலாம். அந்த தீயை கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா வதக்கி விடலாம்.
இதுகூட நம்ம வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு சேர்க்கல, கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்க்கப்படும். வதங்கி வந்துடுச்சு, இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வதங்குற காய் கூடவே நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்னதாக எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துருக்கேன். புளி சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் காரக்குழம்பு பண்ணுறது இந்த சட்டியில் இந்த அளவுக்கு தான் வைப்பேன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். காரக்குழம்பு இதுக்கு மேலே வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்காது, சட்டியில் இந்த அளவுக்கு வச்சுனா கரெக்டாக இருக்கும். ஒரு வேளைக்கு இல்லை ரெண்டு வேளை சாப்பிடலாம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் புளியிலேயே மிளகாத்தூள்லாம் கரைச்சி உப்புலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த வதங்கினதில் இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த சட்டியில் ஃபுல் அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கொதிச்சு சுண்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு கரெலாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டால் ஒரு 20 நிமிஷம் கொதித்து வந்ததும் இறக்கிடலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட்டாலும் இல்லைன்னா அந்த சௌச்சோ தாளிச்சிக்கலாம். சௌச்சோ தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இல்லை என்கிட்ட, அதனால் நான் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு நல்லா சேர்ந்துருச்சு. வெங்காயம் வதங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரி வச்சுருக்கோம், இந்த காய் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நம்ம சௌச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தெளிச்சு விட்டு மூடி விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் திருவுள் போட்டு இறக்காமல் சௌச்சோ பொரியல் தயாராகிடும். எப்பவும் ஒரே மாதிரி கூட்டு இது மாதிரி செய்யாது, இந்த மாதிரி மெத்தடே செய்யுங்க. போர் அடிக்காமல் இருக்கவங்களுக்கு மஞ்சள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி தெளித்து நம்ம மூடி விடலாம். இந்த காயெல்லாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, அப்போவும் வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு குக்கர் ஆகட்டும். நல்லா குக்கர் நல்லா விசில் அடங்கிடுச்சு. பாருங்க நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே மசிச்சு விட்டு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் தாளிச்சு இறக்க வேண்டியதான். சாம்பார் தயாராகிடும். ரொம்ப வந்து மசிச்சு விடணும் மழமழைன்னு, இந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ சப்பாத்திக்கு பூரிக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கூட கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும் சாம்பார். இதை நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி விட்டு சப்பாத்தி தான் போடுக்கிறேன். மாவு சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிட்டேன், கொஞ்சம் பெருசு பெருசாக ஊற்றிட்டேன். டைம் இல்லை, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வர்ற மாதிரி சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக தான் இருக்கும். பெரிய பெரிய உருண்டை. இந்த பக்கம் சௌச்சோ நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் தேங்காய் துருவலும் போட்டு கிளறி இறக்க வேண்டிதான். ஹெல்த்தியான வெஜிடபிள் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தண்ணியெலாம் தெளிக்க வேணும். இதே ஹீட்லேயே நல்லா வெந்துடும். இதே கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்
ரொம்ப வெந்தாலும் கீரை கசந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இது கூட ஃபைனலாக நம்ம தேங்காய் திருவல் சேர்த்துக்கு. கீரை ஓரளவு தேங்கிடுச்சு, இப்போ நம்ம தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம். கலந்துட்டு வறுக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இப்போ குக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் 8 மணிக்கு தான் கிச்சனுக்கு வந்தேன். 8:00 ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் குழம்பு, இந்த பக்கம் காய், காலையிலக்கு சாம்பார், சப்பாத்தி, ரைஸ் மட்டும் மத்தியானத்துக்கு சூடாக வச்சுக்கலாம். சப்பாத்தியும் ஒன்றையும் போட்டு வச்சுருக்கேன், அப்படியே போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். டைம் வந்து 8:45 தான் ஆகுது பாருங்கள். டைம் வந்து 8:35 தான் ஆகுது. இப்போ கடுகு, கொஞ்சமாக சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வச்சு கருவேப்பிலை, சாம்பார் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம். எண்ணெய் சுடும், எண்ணெய் ஊற்றாமலே சுடலாம். நான்ஸ்டிக் தான் இது பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ரெடி. இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன், கல் பெரிய கல். ஒரு நாள் 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங் ஆகிடும். ஒன்றுமே செய்யலை, வீட்டில் இருக்கிற மாவு தான். நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ கடைக்கு பேக் பண்ணுறேன். கடையில் போய் சாப்பிட்டுப்பேன். அவங்களுக்கு 3 சாம்பார் பேக் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தயாராகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் வடகம் போட்ட தாளிச்சு குழம்பு, அதுவும் வீட்டிலேயே ரெடி பண்ண வடகம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் மதியம் லஞ்சுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா கிச்சனில் டக்குன்னு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் எனக்கு 1/2 hour தான் ஆச்சு, மிஞ்சி போனால் ஒரு 3/4 hour மார்னிங் மதியத்துக்கும் சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.